கொடுக்காது. தேவனுடைய வழின்னு இருக்குது, அந்த வழியில இருந்தால்தான் உனக்கு ஆசீர்வாதம். உபாகமத்தின் புஸ்தகம் 28:1 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த கடைசி பகுதியை பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, என் தேவனாய கர்த்த பூமியில் உள்ள சகல ஜாதிகள் மேலும் என்னை மேன்மையாக வைப்பார். சந்தோஷம், கட்டாயம் உங்களை மேன்மையாக வைத்துத்தான் தீரணும், அவருக்கு வேற வழியே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி அட்டாச்மெண்ட் இருக்கு, கவனிச்சிக்கலான்னு தெரியல. என்ன? அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தேன்னா உன்னை எப்படி வைப்பாராம், பூமியில் சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னா கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். இப்ப நம்ம சபையில பிரசங்கம் பண்றோம், எத்தனை பேருக்கு நான் சொல்றது காதல போகுது நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு சிந்தனை, ஏதாவது ஒரு யோசனை, அங்க யோசிப்பாங்க, இங்க யோசிப்பாங்க, எனத்தையாவது ஒண்ணு யோசிப்பாங்க. இது இல்லை நோக்கம். கடவுள் கொடுக்கிற வார்த்தை உள்ள போனோம், இந்த உள்ள போன மாதிரி திரும்பி வேலை செய்யணும். அழகான சொன்ன கசடர கற்றபின் கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னா என்ன அர்த்தம்? என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. ஆனா நம்ம சபையில எத்தனை பிள்ளைகள் தாய் தகப்பனும் கணம் பண்ணுது? அப்படி மேல பார்த்தா கீழே பார்த்தாலும் கட்டு குடிஞ்சுக்கிட்டா மாதிரி கவலையே பட மாட்டான். நீ என்ன சொல்லுமா சார், நான் நினைச்சாதான் கீழ்படியேன். என்ன எனக்கு இந்த கான்செப்ட் புரியல. பெத்த தாய் தகப்பனுக்கு நீ கீழ்ப்படியாத ஆளு, கொஞ்சம் கொஞ்சம் நான் பேசுறது கொஞ்சம் கவனிக்கிறியா? அம்மா கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? பெத்த தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படியாத ஆளு, கட்டி புதுசா ஒருத்தர் போறீங்களே, கட்டி ஒருத்த புதுசா வரீங்களே, அவங்களை கீழ்படுத்தி நடந்துருவீங்க நீ நினைக்கிறீங்க? சரி வேலைக்கு போறீங்களா, ஒரு அதிகாரி சொன்னா கீழ்படுத்திருவீங்க? மனசுல என்ன வந்தா, நான் தாய் தகப்பனுக்கே கீழ்படலாம், நீ சொல்லி என்னையா நான் கேட்க வேண்டியது? உடனே அவன் பாப்பான், சரிப்பா போயிட்டு வாப்பா ரொம்ப சந்தோஷம். அப்படி என்னைக்கு நீ அடங்கலையோ அன்னைக்கு வேற வழியே உனக்கு கிடையாது. நன்மை கிருபை உன்னை தொடரவே தொடராதோ, பூமியில் உள்ள சகல ஜாதிகளுடைய மேன்மை ஆகவே முடியாது. அதனாலதான் திரும்பி சொல்றேன், நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஒரே ஒரு வழி, அது தேவ வழி. அந்த தேவ வழியினுடைய வழி எப்படி தெரியுமா? உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையா வைப்பார். எப்போ? நீ அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாயானால். அடுத்த வசனத்தை வாசிப்பாருங்க, வெளிப்படுத்தின சேஷம் 3:7-8 பிலதெல்பியா சபையின் தூதருக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் பிரோகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்க திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாத படிக்க பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்டக்கூடாது. தாஸ் கேட்டார், என்ன ஜபிக்கிறீங்களா? வசனத்துல ஜபிச்சு எனக்கு என்ன ஆகும்? வேதவசம் ரொம்ப அழகா சொல்லுது, நீ வசனத்தை கை கொண்டபடியாது உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவரும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை கூட்டவே முடியாதுங்க, கூட்டியவே முடியாது. கடவுள் திறந்துட்டான்னா கூட்டுறத யாராலையும் பண்ணவே முடியாது. நல்லா ஞாபகம், எல்லார் பார்வைக்கும் நீ அற்பணம் போல தெரிஞ்சாலும் கூட கடவுளுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிந்து பார், நடக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உனக்கு முன்பாக
திறந்த வாசல வச்சிருக்கேன். அப்படின்னா என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஒரு ரூம் இருக்கு, இந்த ரூம் ஃபுல்லா தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் இருக்கு, கதவை திறந்து விட்டுட்டு போப்பா அப்படிங்கிறது. எவ்வளவு எடுத்துக்கேன் உனக்கு எவ்வளவு ரெண்டு நான் பாஸ் பண்ணோம்னா அந்த ரிசல்ட் வந்துச்சு வாட்ஸ்அப் அப்படியே நான் ஒரு 50 பேருக்கு அனுப்புறேன். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் அதாவது படிக்கிறது உதவி செய்யலாம் உதவி செய்யுங்க அப்படின்னு. ஐயாவுக்கு பாஷா இருக்கிற மலையாளி, அவர் தான் சொன்னார் ஐயா நான் ஏற்கனவே எங்கள் வீட்டு வேலை செய்யலாமா அவனுடைய பிள்ளையை நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆச்சா அதனால கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் எவ்வளோ உதவி செய்ய பாஸ்டர், நான் சொல்ல மாட்டேன் உங்கள் இஷ்டம், என்ன உதவி செய்ய இஷ்டமோ அதை உதவி செய்யும். ஆமா ஆண்டவர் சொல்லும்போது அப்படின்னு உனக்கு எவ்வளவு எடுக்க இஷ்டமோ எடுத்துக்கு. அதான் சொல்ற ரொம்ப அழகா இருந்த என் வசனத்தை கை காட்ட முடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருத்தர் போட்டேன் ஏண்டா இவ்வளவு எடுத்த கேட்கவே மாட்டேன். ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு தான். ஆனா நம்ம மக்கள் எப்படிமா இருக்காங்க, வசனத்தை கீழ்படிய மாட்டேன் ஆனா எனக்கு முன்னாடி திறந்த வாசல் வச்சிருக்கேன் வைக்கவே மாட்டேன். நான் சொல்லல வசனம் அப்படிதான் சொல்லுது, என் வசனத்தை கேட்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வசனத்தை மாத்தி போட்டு வாசிப்போம், என் வசனத்தை நீ கை கொள்ளாதபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக பூட்டி வைத்து. சரிதானே அப்படித்தானே இருக்கும், டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதுறோம்ல அப்படித்தானே எழுதுறோம். அப்ப ஆசீர்வாதமா இருக்காது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் அவருடைய நீதியும் கேடு, கடவுள் சொல்றது கேடு, நல்ல ஆசீர்வாதம். அது எப்படி வரும் எனக்கு தெரியவே தெரியாது. பிளட் டெஸ்ட் ரிசல்ட்டை காமிச்சிட்டேன், என்ன பிளட் டெஸ்ட் ரிசல்ட்டை காமிச்சிட்டேன், என் மூக்கம் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன், இப்பயும் காமிச்சிட்டேன். எங்க போச்சு உனக்கு முன்பாக திறந்த வாசல் வச்சிருக்காருங்க, ஒருவரும் பூட்ட முடியாது. எழுதி வச்சுக்க ஒருவரும் பூட்டவே முடியாது. நான் சொல்லல, நான் சொல்லிட்டா கூட இல்லையான்னு சொல்லிட்டு சாவி திறந்து போச்சுப்பா அப்படின்னு போய் சொல்லிடுச்சு. போய் சொல்ல மனுஷன் இல்ல மனமாறோ மன புத்திரம் இல்ல சொல்லி செய்யாது இருப்பாரோ வசனித்து நிறைவேற்றாது இருப்பாரோ என்று வேத வசனம் சொல்லுது. ஆனால் நான் போய் சொல்லவே மாட்டேன், கட்டாயம் தமிழரசன் தமிழரசன் அமைதியா உட்காரும் நல்ல காட்சி. அது மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதத்தினால காரியங்கள் நடக்கும்போது நடக்கிறது என்ன? உபாமத்தி புஸ்தகம் 8:17-18 என் சமாத்தியமும் என் கைபலனும் அதுதான் நம்மகிட்ட இருக்க பெரிய பிரச்சனை. தேவனுடைய வசனத்தை கை கொண்ட முடியினாலே உனக்கு முன்பாக திறந்த வாசனை வைத்திருந்தாலும் அப்பால் பேசுற வார்த்தை என்ன சம்பாத்தியமும் என் கைவலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. ஆமா நான் படிச்சேன், எங்க அம்மா அம்மா என்னை படிக்க வச்சுச்சு. ஃபீஸ் சமாதானம் கட்டணும், ஃபீஸ் கட்டின என்னையா படிச்சது நான் இல்ல, இப்ப முழு பொறுப்பு எனக்கு தானே வந்துச்சு. நீ கட்டலைன்னா நீ எங்க படிச்சிருக்க? சோ நீ படிச்ச படிப்புல பங்கு யாருக்கு உண்டு? உன்னை வச்சு வளர்த்த தாய் தாவப்பனுக்கு உண்டு. ஜாக்கிரதை, கொஞ்சம் பதவி உயரும் போது நான் பாடுக சொல்றது சொல்லு. அப்பா நான் பிவிசி படிச்சேன், எங்க குடும்பத்துல யாருமே காலேஜுக்கு போகல. நான் காலேஜுக்கு போகும்போது என்ன செய்யணும் தெரியுங்களா, பிவிசி படிக்கும் போதெல்லாம் அந்த காலரை இறக்கி விட்டதே கிடையாது, இப்படிதான் நடந்து போகுது. சரி போயிட்டே இருந்து பிஎஸ்சி ரிசல்ட் வந்துச்சு. பிஎஸ்சி நான் என்ன தெரியுமா, பிளஸ் டூ அப்ப காலேஜில் இருந்துச்சு, ரிசல்ட் வந்துச்சு எல்லா சப்ஜெக்ட்லயுமே. அப்புறம் கால தன்னால மடக்கு சிம்பிள், வேற ஒன்றும் காரணம் இல்லை சிம்பிள். நான் சொல்றேன் அடிச்சு காலேஜ் போனோம்னா நீங்க ஆச்சு நான் ஆச்சு, என் சம்பாத்தியமும் என் கைபலனும் இதெல்லாம் எனக்கு கொடுத்தது அப்படின்னு எங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றா, வாய் விட்டு சொல்றாங்கன்னு சொல்லல, எங்க சொல்லக்கூடாது இருதயத்துல கூட நினைக்கக்கூடாது, தனிமையில கூட பாத்ரூம்ல கூட போய் சொல்லிக்காது. சொல்ல சொன்ன
உன் தேவனாயகத்தரை மேய்ப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருந்தது போல ஐஸ்வரத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு நல்லா கவனிச்சுக்கங்க. ஏன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்? உன் பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார்? இன்னைக்கு வாச வசனங்கள் எல்லாம் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வாசம் சங்கீதங்களின் புஸ்தகம் மாறி மாறி வாசிக்கும் போது ஒரு வசனத்தை வாசம் என்ன வாசம் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அவர் சொல்லிட்டாரு என்னையும் பிள்ளையும் வர்த்திக்க பண்ணுவார். அதுக்கு முன்னாடி சங்கீதக்காரன் அழகா சொல்றான், எங்களுக்கு அல்ல ஒன்னாவசனம் கத்தாவே எங்களுக்கு அல்ல உமது கிருபை நிமித்தம் உமது சத்தியத்து நிமித்தம் உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்பட்டோம். ஆமா, எங்க நிமித்தம் இல்ல, எங்கிட்ட பரிசுத்தம் கிடையாது, நீதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கையில கொடுத்துட்டாரு, நம்ம கையில என்ன கொடுத்துட்டாரு, நீயும் பிள்ளைகளும் என்னைக்கு வந்த கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்னமா வசந்தி வசந்த வாசி 115:14 இப்பதான் பைபிள் எடுக்கிறீங்க வாசி பக்கம் 743 நம்ம பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தபடி தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி அவர் சொன்னத உண்மை நிரூபிக்கும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறது. ஆமா, கோடி கோடியா சம்பாதிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாத்தியாரம் தெரியும், மதுரையில காலையில 5 மணிக்கு டியூஷன் ஆரம்பிப்பார், மேத்ஸ் சூப்பரா எடுப்பார். முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு போன பிறகு திரும்பி 4 மணில இருந்து திரும்பி டியூஷன், ஒரு மணி நேரம் கிளாஸ், 5, 6, 7, 8, 9 மணி வரைக்கும் காலையில 4 மணி நேரம், சாயங்காலம் 4 மணி நேரம், 8 மணி நேரம் கிளாஸ். அவ்வளோ அருமையாக இருப்பார். 50 பேர், 100 பேர் இருப்போம் காலேஜ், எல்லாம் காலேஜ் மேட்ச். அவ்வளோ அருமையாக இருப்பார். கடைசியில் என்ன சாப்பிட வந்துருக்கீங்களா? தயிர் சாப்பிடணும், சாம்பார் வெங்காயம் தேவை. சொன்னாலும் கேட்டேன் வந்து, ஏன் சார் அப்படின்னு, மற்ற எதையும் சாப்பிட முடியலப்பா, அல்சர். வேத வசனம் சொல்லுது, இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமாங்க, மகாபெரிய கோடீஸ்வரன் சில பொருளை சாப்பிடவே முடியாது. டாக்டர் சொல்லியிருப்பாரு, உப்பு போட்டு தின்னாதீங்கன்ற, அவ்வளவுதான், உப்பே அவன் தொட முடியாது. எல்லாம் ஊர்ல இருக்கவங்க ரசிச்சு ரசிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிடுவான், பாத்துக்கிட்டு அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்தது நிமித்தமா நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போய் 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 என்ன ஆயிப்போச்சு, வேதவசனம் சொல்லுது, வெளிப்படுத்துற சேஷம் 2:4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. ஆமாங்க, உன் பேரில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நல்லாவே ஒண்ணும் இல்லையா, வீட்டுல ஒரே சண்டை ராத்திரி, என்ன
புரிய மாட்டேங்குது. ஆனா கடவுள் மாத்திரம் நம்ம பேர்ல இருக்கக்கூட அன்பை விடாம இருக்கணும். நம்ம என்ன செய்வோம்? பணம் வசதி சகலமும் கிடைச்ச பிறகு என்ன சொல்லுது வேதவசனம்? நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று ஒன்பேரிலே ஒரு குறை இருக்கு அப்படிங்க. அன்பை விட்டுறாதீங்க, அன்பை விட்டுறவே விட்டுறாதீங்க. அவர் பேர்ல இருக்க அன்பை விட்டுட்டீங்க அவ்வளவுதான் கதை முடிஞ்சு போகும். ஏன் வசதி வருமானங்கள் பெறும்போது மகி எனக்கு சாட்சி சொன்னாப்ல நேரத்தில் போன் பண்ணும்போது பாஸ்டர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் மூணு வேலையும் சாப்பிடுவோம், அதுக்கு முன்னாடி ஒரு வேளை தான் சாப்பிடுவோம். தெரியுமா இப்போ உனக்கு தெரியாது, ஒரு வேளை சாப்பிட்டேன்றது தெரியாது. சின்ன குழந்தை நல்லா கவனிச்சிங்க, வேதவசனம் அப்பதான் சொல்லுங்க உள்ளங்கையிலே வரைந்து வைத்து காத்துக்கொண்டி வந்த பிறகு என்னப்பா சர்ச்சு பக்கமே காணும் இல்ல பாஸ்டர் கிரிக்கெட் மேட்ச் அன்னைக்கு என்ன சர்வீஸ் நடக்குது சீக்கிரம் முடிச்சிருவீங்களா பாஸ்டர் சரவணன் கேட்டான். கேட்டா இவ்வளவு சீக்கிரமா கேட்கறாங்க இல்ல பாஸ்டர் வேர்ல்ட் கப் ஃபைனல் இவர் போய் கட்டாயம் பாட்டு முடிச்சாதான் ஜெயிக்கவே போதெல்லாம் ஹைலைட்ஸ் காமிக்கலாம். பாத்துருக்கீங்களா ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. டைம் குறைச்ச டைம்ல அடிச்ச பால மாத்திரம் சிக்ஸ் போற மாத்திரம் காமிச்சா அவுட்ட மாத்திரம் காமிப்பான் சந்தோஷமா பார்த்துட்டு வந்துடலாம். அது இது அது என்னன்னா சர்ச்சு பார்க்கணும் மெயில நாயா விளையாண்டு எனக்கு நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரிலே எனக்கு ஒரு குறை. என்ன நடந்தாலும் சரி அவர் தான் இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காரணகர்த்தா. அம்மன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் சரி வேலை தான் முக்கியம், கடவுள் செகண்டரி தான், முதல்ல வந்து கடவுள். ஏன் தெரியுமா? அந்த வேலையை கொடுத்ததே அவர் தான், அதை செய்யறதுக்கு பலம் கொடுத்தவரும் அவர் தான். சரிதான? ஆகையினால தயவுசெய்து இந்த வேண்டாத வேலைகளை செய்து கடவுள் மேல இருக்கிறக்கூடிய அன்பை விட்டுட்டாரு. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, ஒன்று திமுத்தி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம். இவ்வுலகத்திலே வைஷ்ணவ உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனைகளாயிராங்களோ. ஆமா, காசு வந்துருச்சுன்னு பாருங்க. இப்போ ஒரு முகத்தையும் பார்த்தோம்னா அவங்க பையில பச்சை பை இருக்கா இல்லையா கண்டுபிடிச்சவங்க சம்பளம் வாங்கிட்டு வர்ற அன்னைக்கு அவங்க நடக்கிற நட அவன் பேசுற பேச்சே வித்தியாசமா இருக்கு. ஏன் உள்ள யாரு இருக்கா? பச்சை பை இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்காரு, அவர் பேங்க்ல போனாரு கவுன்சிலர். ஏகப்பட்ட சம்பாத்தியம். அவர் ரூபாய் நோட்டுல அந்த சீட்டு இல்லாத மாதிரி பிரிச்சு வச்சுக்காரு நம்பிக்கை வைக்காதே ரொம்ப முக்கியம் தான். ஆனா அதுக்காக காசே வேண்டாம் அப்படின்னு போகாது. காசு எல்லா பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் வேதவசம் சொல்லுது. அவர் சொல்லுகிற ஒரே பாயிண்ட் என்னன்னா பணத்து மேல போய் நம்பிக்கை வச்சிடாது. அந்த பணத்துக்கு என்ன சொல்லுமா? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவத்திற்கு சகல நன்மைகளும் நமக்கு சம்பரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அவ்வளவுதான் நாம் அனுபவிக்கிறது. காசு இருந்தா என்ன பிரயோஜனம்?
அனுபவிக்கணுங்க. அனுபவிக்க முடியாதபடி எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு பெரிய ஒருத்தர் வந்தார் செட்டியார், பாரத பிரதமர் வந்தார், அவர் மகா கல்யாணம். ஆனா அவர் என்ன சிந்தித்தாங்க தெரியுமா? ஒரு தனி கண்ணாடி கிளாஸ்ல உட்கார வச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? கரும் துஷ்டம் தொடங்க, ஒருவன் தொடவுமா பெத்த பிள்ளை தொடாதுங்க. வேதவசனம் சொல்லுது, நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பேர்ல நம்பிக்கைவை. அப்போ நம்பிக்கை என்ன இருக்கணும்? ஜீவனுள்ள தேவன் பேர்ல இருக்கணும். லாரியில பாத்திருக்கீங்களா? பேட்டரி பாக்ஸ் மேல ஒன்னு எழுதி போட்டுருமா, தினமும் என்ன கவனி. தினமும் பைபிள் வாசின்னு யாரும் சொல்லியிருக்காங்களோ? சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம செய்யறது இல்லை. பிரச்சனை வந்த பிறகு அவங்கவுங்க வாசிக்கிற பைபிளும் ஜபமும் அதுவும் ஏகப்பா புல்லரிச்சு போவோம், பரவம் கீழே வந்துடும். அப்படி ஒரு ஜபம் நடக்கும். என்னால ஜபம் காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய நம்பிக்கையை கொண்டு போய் உன் படிப்பு மேலேயோ, உன்னுடைய உடல் அழகு மேலேயோ, உடல் வறுமன் மேலேயோ, உனக்கு இருக்கிற தைரியத்தின் மேலேயோ, உனக்கு இருக்கிற சொந்தக்காரன் மேலேயோ, உனக்கு இருக்கிற படைபலத்தை படைபலம் எது மேலே வைக்காதே. ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கையாயிரு. ஏன் வேதவசனம் ரொம்ப அழகா சொல்லுது, உபாகமத்தின் புஸ்தகம் 28:47 வசனத்துல, சகலமும் பரிபூர்ணமாய் நல்லா கவனிச்சுங்க, சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நாம செய்யற ஒரே காரியம் என்ன தெரியுமா? கடவுளை தேடுறதே கிடையாது. சாப்பிடுறது முன்னாடி ஜோம் பண்ணுவீங்களா? ஜோம் பண்ணுவீங்களா? ஜோம் பண்ணுவீங்களா? சாப்பிட்ட பிறகு சாப்பிடுறது முன்னாடி ஜோம் பண்ணுவீங்க, சாப்பிட்ட பிறகு நன்றி சொல்லுவோம் மனசார போய் சொல்றான் பாருங்க. வேதவசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, சகலமும் பரிபூரணமா இருக்க, எல்லாம் நல்லா இருக்கும்போது கடவுளுக்கு நன்றி சொல்ல பழகையா. ஏன் தெரியுமா? ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தாரு. அந்த கிருபைக்காய் கடவுளுக்கு நன்றி சொல்ல. ஏன் தெரியுமா? பணம் 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 கல்யாணம் பண்றான், ஒத்த பொண்ணுங்க சொத்து பூரா உங்களுக்கு தான். கல்யாணம் பண்ணி போனோம்னு அந்த பொண்ணு சொல்லுது, ஆனா என்னை சுத்தமா பிடிக்கல, அமைதியா அழக உலகமா இரு, ஏற்கனவே எனக்கு இன்னொருத்தருக்கு கனெக்ஷனு, பிள்ளை பிறந்தா உன் பேரை மாத்திரம் வச்சுக்கிறேன் அப்படின்னு. எப்படி நினைக்கிறீங்க? விளையாட்டு சொன்ன நடந்துச்சு, பெரிய பணக்காரன், நிம்மதியற்ற வாழ்க்கை, மகாபெரிய படிப்பாளி, நிம்மதியற்ற வாழ்க்கை. கடவுளை சேர்ந்தா வைத்துக்கார மாதிரி சோட்டா சோட்டான் இருப்பான், ஆசீர்வாதமா இருக்கும். என் சொல்றாரு அவ்வளவு பேரும் சொன்னான், வைத்துக்காரத்தனமா கல்யாணம் பண்ணிக்காங்க, வீட்டு பொண்ண போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு கிறிஸ்துவுக்குள்ள பெரிய மனங்க இன்னைக்கு நிம்மதியா இருக்கு. எத்தனை குடும்பத்துல என் சொந்தக்கார குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கான்னு தெரியும். அதனாலதான் சொல்றது, தயவு செய்து சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மனமுயற்சியோடும் கணிப்போடும் தேவநாய கத்தரை சகலமும் பரிபூர்ணமா இருக்கு. நல்லா கவனிச்சிக்கலாம், வயிறு முட்டை சூப்பர் பிரியாணி சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே கத்தாவே சோற்று ஐயா இவ்வளோ கிருபை பாராட்டுனீங்களே, யாராவது நன்றி சொல்லிருக்கீங்களோ. உண்மை ஒழுங்காக ஒருத்தருக்கு ஒரே ஆள் வசதிதான் அப்படின்ட்டான். நல்ல கவனிச்சிங்க. ஏன் தெரியுமா? நல்ல கவனிச்சிங்க. கடவுள் உங்களுடைய பிச்சைக்கார பிரேயரை எதிர்பார்க்கல, உங்களை நன்றி உள்ள பிரேயரை தான் பார்க்க ஆசைப்படுது. இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, இதுதான் நம்ம ஜபமா இருக்கு. எப்பா இவ்வளோ செய்திங்களே, இந்த கிருபைக்காக
இவ்வளோ ஆசீர்வதிச்சிங்களே இந்த கிருபைக்கு ஐஸ்வரம். ஆமாம், கிருபைக்கு. உங்கள் திறமையினாலே என் திறமையினாலே ஒன்றும் நடக்கலைங்க. நான் பிளட் டெஸ்ட்டை காமிச்சு என் மூக்கை பார்க்கறது கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? ஓ, அந்த மருந்து சாப்பிட்டேன், இந்த மருந்து சாப்பிட்டேன், அந்த மருந்து சாப்பிட்டேன். எல்லாம் உலகத்தில் என்னையோட பெரிய படிப்பாளி அறிவாளி டாக்டர்கிட்ட தான் போகிறேன். ஏன் ஒருத்தர் ஜெயிக்க முடியலன்னு நல்லா கவனிச்சிங்க. எல்லாம் பவுல் எழுப்ப ரொம்ப அழகிறது. நான் எல்லா நிலைமையிலும் மனரம்யமாக இருக்கு கற்றுக்கொண்டு எல்லா நிலைமை அவன் சொல்லும்போது எங்கே இருக்கார் தெரியுமா? ஜெயிலில் இருக்க. எல்லா நிலைமையிலையும் மனரம்யமாக இருக்கு கற்றுக்கொண்டு. ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா என்னை வெட்கப்படுத்தவே விரும்பி மாட்டேன். அதனால் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் தேவனாய கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறந்த சாபம்தான் இருக்கிறோம். ஆகையினால அந்த வேலையை செய்யாது என்னால் அவரையே நம்பினில். ஏன் தெரியுமா? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12:2 சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் தீமும் பரிபூர்ணத்தும் பரிபூர்ணமான சித்தம் என்னென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகினாலே பருவமாகுங்க. நல்லா கவனிச்சிங்க. உங்களை பற்றி தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? அது நன்மையான சித்தம், அது தேவனுக்கே பிரியமான சித்தம், அது பரிபூர்ண சித்தம். பிள்ளைகளை வந்து பெற்றோருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ட்ரெஸ்ஸை எடுக்கும்போது பிள்ளை பக்கத்தில் இல்லை, கடையில் அவங்க போய் போகிற இடத்துல பார்த்தாங்க, இல்லை வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ ஒருத்தர் போட்டாங்க, ஆஹா நீ என் பிள்ளைக்கு போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும், நன்றிங்களா மாட்டிங்களா? அது என்ன சித்தம் தெரியுமா? தேவனுக்கு பிரியமான ஒரு சித்தம், பெற்றோருக்கு பிரியமா. இந்த பிள்ளை ட்ரெஸ்ஸை போட்டால் என்ன சூப்பராக இருக்கு என் மகன் என் மகன் அப்படின்னு வாங்குறாங்க. அது எப்படிப்பட்ட சித்தமா? நன்மையான சித்தம், தேவனுக்கு பிரியமான சித்தம், அவருக்கு பரிபூர்ணமான சித்தம். அதனால தான் சொல்லுது, ஆசீர்வாதம் வேணும்னு உலக பிரகாரமாக முயற்சி எடுக்காது, தேவனுடைய வழியில் நட, நீ ஆசீர்வாதமாக இருப்பார். ஏன் தெரியுமா? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8:28 சொல்லுது, அன்றியும் அவரது தீர்மானத்தின்படி அழைக்கப்படலாய் தேவனத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதைத்தான் நான் அடிக்கடி சொல்றேன், தேவனுடைய தீர்மானத்தின்படி தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சரிதான் தட்சிணாமூர்த்தி? ஏரோப்ளைன்ல வீட்டுல போய் விடலாம். தேவனுடைய தீர்மானத்தின்படி தான் நீ அழைக்கப்பட்ட. சரிதான? அப்ப உனக்கு என்ன நடந்திருக்குன்னு வேதவசனம் சொல்லுமா? தேவனிடத்தில் அன்பு உள்ளவர்களுக்கு சங்காலமும் என்னவா இருக்கும்? ஏமா, தேவனுடைய தீர்மானத்தின் படிதான் அழைக்கப்பட்டீங்க. உங்களுக்கு சகலமும் என்னவா நடக்கும்? விசுவாசிங்க, சகலமும் நன்மையாய்த்தான் நடக்கும், ஒரு பொல்லாமும் நடக்காது. தினகரனா திவாகரனா? தினகரன் இந்திரியா. இது வாசிக்க முடியுமா? யாருனால 11:00 வாசித்துருவேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ உனக்கு நன்மையா கையை கட்டுற வழக்கமே விடு. நீ அடிமை இல்லை, நீ ராஜா, நீ ராஜா வந்து பிள்ளை. சரிதானா? இப்போ உனக்கு என்ன நடக்கும்? நன்மையா நடக்கும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கிரிக்கெட் விளையாட்டு பரிசையில பேனா அவர் தொட்ட ஒண்ணு ஆண்டவனே எழுதுவார், எழுதவே மாட்டார். படி 10th standard போற படி சரிதானா? 10 லாரி வாங்கி சொந்த ஓனரா உட்காரணும்னு என்ன? எனக்கு ஒன்றும் கவலை இல்லைடா, எங்க அப்பா லாரி வச்சிருக்காரு, நான் கிளீனரா போயிருவேன் அப்படின்ற எண்ணத்தோட இருக்காது. சரிதானா? ஆமா, தயவு செய்து படி. நான் சொல்லல, வேத வசனம் சொல்லுது,
தேவனை நேசிக்கிற உங்களுக்கு சகலமும் என்னவா நடக்கும்? நன்மையா நடக்கும். அது எப்படிப்பட்ட நன்மையா இருக்கும் தெரியுமா? ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கிறோம். எழுதுகிறபடி தேவன் தம்மை அன்பக்குறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய தோன்றவும் இல்லை. ஆமா, அப்படிப்பட்ட நிலைமைக்கு உங்களை உயர்த்துவார். என்ன நிலைமை தெரியுமா? கண் காணல, காது கேட்கல, இதயத்துல அம்மா கறிக்கு அறிவை பாருங்க. 900 கொடுத்து ஆண்டவரே போதும், ஏன் 1000 கொடுத்து வாங்கியிருக்க மாட்டியா? ஜபத்தை முட்டாள்தனமா பண்ற ஜபத்தை முதல்ல நிறுத்துங்க. 900 கொடுங்க. ஆயிரத்தி 299 கேட்கறது இப்படி முன்னாடி நில்லு, இப்படி முன்னாடி நில்லையா, கேமரா மறைக்க வந்து தள்ளி நில்லு. இப்ப வாசி வாசம் கண்ணு 200 வாங்குவது கற்பனை பண்ணியா? பண்ண போய் கண்ணு காணல, காது கண்ணு பார்க்கல, காதுல கேட்டது இல்ல, இதயத்துல தோன்றதே இல்லை. அதாங்க கடவுள், எங்க அப்பா பெரிய தீர்க்கதரிசி, நீனா உருப்படவே மாட்டேன், இந்த வருஷம் ஃபெயிலு அப்படின்னு ஆசீர்வதிச்சு அனுப்புனாரு. பரீட்சையில் போனோம், படித்தோம். நாங்கள் எங்கன்னா தென்னந்தோப்பில் உட்காந்து படிப்போம். அங்கே என்ன செய்வாங்கன்னா, வண்ணாங்கல் டோபி விட்டு துணி துவைக்கிறதுக்கு கழுதையை கொண்டாந்து வச்சுருப்போம். அது ஓடிடக்கூடாதுன்னு ஒரு கழுதிக்கு இன்னொரு கழுதிக்கு முன்பு அதை கட்டி விட்டுருப்போம். நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இருந்தாப்பது கத்தும், ஓ இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கழுத கத்துற கொஸ்டினும் செலக்ட் பண்ணி படித்தோம். அதை மனப்பார பண்ணோம், பரீட்சைக்கு போடும் கொஸ்டின் பேப்பரை கொடுத்தாங்க, திறந்தோம், கலந்து கத்துறோம். ஒரு கொஸ்டின் என்ன செய்யும் யோசிப்பாங்க. எனக்கு அன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நான் கல்வியான காட்டில் கூட பிஎம்சி போட முடியாதுன்னு அவங்க ஆக்கி நான் போடுங்க அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் எழுதுனேன். ஆனால் எனக்கு வந்த ரிசல்ட் எப்படி தெரியுமா? கண் காணல, காதல கேட்டது இல்லை, இதயத்தில் தோன்றவே இல்லை. நான் எல்லா சப்ஜெக்டும் பாஸ். நல்லா கவனிச்சுங்க, அவனுக்கு 200 மார்க் அப்படிங்கிறான். எனக்கு பாசே பெரிய விஷயமா இருந்துச்சு. நல்லா கவனிச்சுங்க, அதுதாங்க கடவுள். உங்களால செய்ய முடியாததை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் எப்படி நம்ம எதிர்பார்க்கிறார்? உபாகமத்தின் புத்தகம் 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய எல்லா கட்டளையின்படியும் நடக்க கவனமா இருக்கும். அதான் பாயிண்ட். அவர் சொல்ற கட்டளையின்படி நீ கடக்கிறதுக்கு கவனமாயிரு. அப்படி இல்லாத போனா என்ன நடக்கும்? எல்லா சாபமும் உனக்கு வந்து சேரும். எத்தனை பேர் எனக்கு சாபம் வேணும்னு ஆசைப்படுறாங்க இல்லை? ஆனா நல்லா தெரிஞ்சுக்க, ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? சாபம் வர்ற வேலையைத்தான் செஞ்சுக்கணும். கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க துளிகூட இஷ்டம் இல்லாத ஜனமா இருக்கிறோம். ஆனாலும்
தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 39 அதிகாரம் 18 வசனத்துல, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், ஆமா நீ பட்டயத்துக்கிரே வாழ்வதில்லை, நீ என்னை நம்பினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாக, உங்க பிராணம் தேவன் கொடுத்த கொள்ளை பொருளை போல இன்னைக்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு மூச்சு அடைச்சிட்டு வந்துச்சு, உயிர் போல தீ பிடிச்சு எரிஞ்சது சுத்தியிலும், ஏன் உயிர் போல போதுன்னு போயிருந்திருக்காங்க, ஏங்க போல? அவரை நம்பினபடினால நம்முடைய பிராணன் அவர் கையில நமக்கு கிடைக்கப்பட்ட கொள்ளை பொருளை போல இருக்கும். அதனாலதான் வேதவசனம் சொல்றது, ஏசாய ஏகதேசி புத்தகம் 49 அதிகாரம் 20 வசனம், ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயகங்கள் உன் கைத்தாய்களுமா இருப்பார்கள், தரையிலே ஊப்புறங்களிலிருந்து உன்னை பணிந்து உன் கால்களில் நக்குவார்கள், நான் கர்த்தர் எனக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு ஆசீர்வாதமான வழி இருக்கு, அந்த வழி தேவனுடைய வழி, அந்த வழியிலே அவர் கற்பனை என்பதால் நடப்பே என்றால் உனக்கு சகல விதமான ஆசீர்வாதங்கள் வரும். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருக்கும் தெரியுமா? தேவனுக்கு நன்மையும் பிரிவும் பரிபூர்ணமான ஆசீர்வாதமா இருக்கும். அவர் செய்கிறதை கண் காணலை, காது கேட்டதில்லை, இதயத்திலே தோன்றது இல்லாத ஆசீர்வாதமா இருக்கு. எந்த ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்படுறீங்க? தேவ ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா தேவ வழியில நடக்கும். உங்க ஆசீர்வாதம் தான் வேணும்னா உங்க வழியில நடந்துங்க. அதனாலதான் திரும்பி சொல்லுகிறேன், தேவ ஆசீர்வாதத்தை பெற தேவ வழியிலே நடப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகத்தின் முடிவு வரையும் தான். நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் வேதவசனம் சொல்லுகிறதை போல நன்மையும் கிருபையும் உங்களை தொடர். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆமென்.